இங்கே நம்ம பிரபஞ்சம்னு சொல்லும்போது ஒரு அளவற்ற ஆற்றல் பற்றி பேசுகிறோம் இங்கே பிரபஞ்சம் அப்படின்றது நம்மளை விட்டு வெளியிருக்கிற ஒரு விஷயமாக பார்க்காம நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் நம்ம தான் பிரபஞ்சம்னு கூட ஒரு வகையில் சொல்ல முடியும் நம்ம வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கான எல்லா விதமான உதவிகளையும் கூட செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு தவறு பண்ணுறோம் நம்ம நினச்ச வாழ்க்கைக்கு போக அடைய விரும்பும்போது ஒருவேளை அந்த வழியில் நம்ம ஏதாவது தவறு பண்ணுறோம் இல்லை தப்பான வழியில் போக பார்க்குறோம் அப்படின்னா கூட சம்டைம்ஸ் நம்ம கான்சியஸ் அந்த வழி தவறுன்றத நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக உணர்த்த பார்க்கும் அப்போது ஒரு லைஃப் கைடுன்றது எப்போவுமே நம்ம கூட தான் இருக்குது நம்ம தான் அந்த கைடாக இருக்கும்னு சொல்லலாம் இது எப்போது நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும்னா நம்ம சிந்தனை நம்ம தேவைகளை நோக்கி நம்ம வாழ்க்கையோட அவசியங்கள் நோக்கி மட்டும் இருக்கும்போது அப்போது இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் யூனிவர்ஸ்கிட்டருந்து வருது அப்படிங்கிறப்போ இங்கே பணத்துனால எனக்கு பிரச்சனைகள் நான் என்னுடைய பணத்துக்கான ஆற்றலை இழந்துக்கிட்டு இருக்கேன் இல்லை பணம் எனக்கு நிறையா லாஸ் ஆகுது அப்படின்னா பணத்தில் நீங்கள் தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதுக்குண்டான சில அறிகுறிகளையும் கான்ஷியஸ் நமக்கு காமிக்கும் பிரபஞ்சம் நமக்கு காமிக்கும் அப்படிப்பட்ட சில அறிகுறிகள் என்னவா இருக்கலாம் அதாவது இன்னைக்கு நீங்கள் பணத்தில் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து பணத்தில் ஏதாவது தவறு பண்ண போறீங்க இல்லை தவறு பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஆற்றல் கம்மி இருக்கு அப்படின்னா அதுக்கான சில அறிகுறிகள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் நம்ம சேனல் ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஈர்ப்பு பற்றி நிறையா விஷயங்கள் பேசுகிறோம் இங்கே நம்ம பேசிட்டு இருக்கிற பணம் மட்டும் அல்லாமல் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் கரியராக நிறையா விஷயங்களுக்கு ஈர்ப்பிதி மூலமாக என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம் எப்படி வாழ்க்கைய மாற்றலான்றதை பற்றி நிறையா பல வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துற அந்த அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மணி எனர்ஜி பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அந்த ஆற்றல் கம்மியானால் என்ன தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா மணி எனர்ஜினா என்னன்னு சில பேர்த்து கேள்வி இருக்கும் பணம்ன்றது நம்ம வந்து வாழ்க்கையோட தேவைக்கு தான் இங்கே வருதே தவிர பணம் அப்படின்றது தனிப்பட்ட பொருள் கிடையாது இதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணம் சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே பணம் வர்றதில்லை அதாவது அந்த பணத்தினுடைய தேவையை உணர்ந்து அந்த தேவைகளை முன்னிலைப்படுத்தினா போதும் பணம் வரும்ன்றதான் ஸோ பணம் அந்த இடத்துல ஒரு பொருள் கிடையாது ஒரு ஆற்றல் அப்படின்றது தான் இங்கே வந்து மணி எனர்ஜின்னு சொல்கிறோம் இதை பற்றி நிறைய டீட்டெயில் வீடியோஸ் நம்ம சேனல்லேயே இருக்குது நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் சரி இப்போ இந்த பணத்தின் ஆற்றலை இழக்குறீங்க அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய முதல் வழி என்ன வரலான்னா நீங்கள் உங்களுடைய ஜாபில் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க சம்டைம்ஸ் ஜாப் லாஸ் ஆகும் அதாவது அங்கேருந்து வெளியே வர மாதிரி ஆகிடும் சில நேரங்களில் பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் கிரியேட் ஆகும் பிஸ்னஸில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா அதில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் சைன் அப்போது இந்த ஜாப்பில் இருக்கும்போது நீங்கள் வந்து சில நேரங்களில் அடுத்த வேலை என்னன்னு தெரியாமல் வேலை விடுவீங்க கேட்டால் வந்து எனக்கு மேனேஜர் கூட இஷ்யூஸ் எனக்கு வேலை பிடிக்கலாம் நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை கம்பெனியே உங்களை அனுப்புகிறாங்க இல்லை நீங்கள் ஒரு பிளான்டு டெசிஷன் எடுக்கிறீங்க இந்த மாதிரி நான் வேலையை விட்டு வெளியே போய் அதுக்கப்புறம் நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அதாவது முன்னேற்பாடுகள் எதுவும் இல்லாமல் பணம் உங்களுக்கு வந்து வர அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா இப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க டிசம்பர் மந்தில் நான் ஜான்லேருந்து இன்னொரு கம்பெனி போகிறேன் அப்படின்னா அந்த ஃப்ளோ கெட்டு போக போகிறது கிடையாது ஆனால் ஒரு எதிர்காலத்துக்கான பிளானோ இல்லை அந்த பணம் எப்படி வரப்போகுதுன்றது தெரியாமல் உங்களுக்கு இந்த ஜாப் போகுது இல்லை நீங்களாக விடுறீங்கன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ்னு தான் நான் சொல்வேன் பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற நபருக்கு பணத்துக்கான ஃப்ளோ எப்பவுமே நிற்காது அது வளரலாம் இல்லை அதே தன்மையில் இருக்கலாம் அது குறையுது இல்லை அது நின்று போயிடுது அப்படின்னாவே நம்ம ஏதோ ஒரு இடத்துல பணம் சார்ந்த சிந்தனைகள் நமக்கு பின்னாடி போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இதே பிஸ்னஸ்லேயும் அப்படி தான் பிஸ்னஸில் இன்கம் சோர்ஸ் கம்மியாகிட்டே வர்றது இல்லை பணத்துக்கு நெருக்கடிகள் ஏற்படுறது இதெல்லாமே வந்து நமக்குள்ளே இருக்கிற பணத்துக்கான ஆற்றல் கம்மியாகிறத குறிக்குது ஸோ இதை வந்து கான்ஷியஸ் உங்களுக்கு நேரடியாக வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்காது இந்த மாதிரி நடக்கக்கூடாது சில பேர் கேட்கலாம் ஒரு பிஸ்னஸ் லாஸ் வர்றதோ இல்லை வேலை போகிறதோ நார்மல் தானே அப்படின்னா இது நார்மல் கிடையாது ஒரு மனுஷன் வந்து தனக்கு வேலை போகணும்னு நினைப்பானா தனக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் வரும்னு நினைப்பானா அப்போ இங்கே எண்ணத்தின்படி தான் வாழ்க்கை நடக்கும் அப்படின்னா எண்ணத்துக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ இது இயற்கையாக நடக்கிறது இல்லை நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் கெட்டு போகும்போது நடக்கிறது இப்போ எப்படி நல்ல உணவு எடுத்துக்கிட்டு நல்ல எக்ஸீஸ் பண்ணிட்டுருந்தோம்னா நம்ம ஹெல்த் இஷ்யூ வரவே வராது அப்போது தானாக வருமானம் இல்லை ஏதாவது ஒரு தவறை உள்ளே பண்ணும்போது தான் ஸோ அப்படிப்பட்ட தவறு ஏதோ ஒன்று மணி ஆற்றல் நீங்கள் பண்ணும்போது தான் அப்படிப்பட்ட தவறு ஏதோ ஒன்று பணத்தின் ஆற்றலை நீங்கள் பண்ணும்போது தான் இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறீங்க ஸோ இது முதல் சைன் இது நடந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது ஆஃபீஸ் இஷ்யூ கிடையாது இது உங்களுக்கு மேனேஜருக்கு இஷ்யூ கிடையாது ரெஷன் கிடையாது அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள பணத்துக்கான ஆற்றல் கம்மியாகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுது தெரிஞ்சுக்கும் இப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பணத்தில் திடீர்னு லாஸ் ஏற்படுறது இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிறதா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு பணத்தை போய் நீங்கள் தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அது காணாமல் போகிறதா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி தப்பான டெசிஷன்ஸ் எடுப்பீங்க அதன் மூலமாக நீங்கள் லாஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாஸாகிறதா இருக்கலாம் இது வந்து மெதுவாக நடக்காது எதிர்பாராமல் நடக்குது அதாவது இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது வந்து ஒரு பிளான்டே கிடையாது இது ஏன் நடஞ்சுனே தெரிலன்ற அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான மொமெண்டம் க்ரியேட் ஆகிறது இதுக்கு காரணம் வந்து என்னென்னா உங்கள் கான்ஷியஸ் வந்து அந்த டெசிஷன் தப்பை எடுத்துருச்சு இதெல்லாம் தாண்டி அந்த மணி ஃப்ளோக்கான பிளாக்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் சைன் தான் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு உயர்வுக்காக ஒரு முயற்சி செய்கிறீங்க பணத்தை வச்சு அந்த இடத்துல பணம் டக்குன்னு லாஸ் ஆகுதுனாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் லைஃப்பை கொஞ்சம் ஸ்டேபேக் பண்ணி பார்க்கணும் இது எப்படி நான் அந்த மணி எனர்ஜியில் ப்ராப்ளம் வரும்போது அந்த ஃப்ளோவை கட் பண்ணி திரும்ப அதை ரிவர்ஸ் பண்ணுறதை நான் கடைசியாக சொல்கிறேன் ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்கிறேன் பட் இந்த சைன் ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து மணி எனர்ஜி லாஸ் ஆகுதுன்றது புரிய வைக்கிறது அடுத்தது பணம் நம்ம வெளியே கொடுப்போம்ல கடனாகவோ இல்லை வந்து ஒரு உதவியாவோ இல்லை ஒரு ஒரு தேவைக்காக நான் நாளைக்கு வாங்கிக்கிறேனோ ஏதோ ஒன்று கொடுப்பீங்கள் அந்த பணம் எதுவுமே திரும்ப வராது இப்போது இருக்க பணம் லாஸ் ஆகிறது ஓகே நம்ம வந்து வேலை இழக்கிறதெல்லாம் சரி பட் நம்ம கொடுக்குற பணம் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்தால் அதே ப்ராசஸ் தான் மேபி உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கும் கொடுப்பீங்க அந்த பணம் திரும்ப வரவே வராது கேட்டால் கிடைக்காது அது தள்ளி போய்கிட்டே இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மணி எனர்ஜி லாஸ் ஆகும்போது நம்ம வருமானத்தை மட்டும் கட் பண்ணாது இருந்து வெளியே போகிற எந்த பணத்தையும் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணாது பொதுவாக மணி எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் பண்ணுற செலவுகளுக்கு நன்றி எழுதுவீங்க பண்ணுற செலவுகளுக்கு நன்றி சொல்லலாம் அட்லீஸ்ட்டு அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன பணத்துக்கு நன்றி சொல்கிறீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு செயலுக்கு அந்த ஒரு செலவுக்கு அந்த பணம் திரும்ப ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் மணி எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கும் இல்லை அந்த எனர்ஜி உங்கள்கிட்டருந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்குற பணம் திரும்ப வராது இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் ஸோ அப்படி நடந்துகிட்ருக்குன்னா நீங்கள் உங்களோட மணி எனர்ஜியை ரொம்ப பூராக வச்சுருக்கீங்கன்னு அடுத்தது என்றைக்குமே இல்லாமல் நமக்கு வந்து பணத்தை பற்றின அதீத பயம் வந்துக்கிட்டே இருக்கிறது இப்போது பணத்தை பற்றின ஃபியர் பொதுவாக எப்போ வரும்னா நம்ம செலவுகளுக்கு பற்றாமல் இருக்கும்போது நம்ம பெரிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கும்போது தேவைகளுக்கே நமக்கு வந்து சம்பாதிக்க முடியாமல் இருக்கும்போது வரும் ஆனால் இது வந்து தானே அப்போ எல்லா மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வளரும் போது இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்குது வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம் பணம் வளர்த்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்போது நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கும்போதோ இல்லை நல்லா இருக்கும்போதோ இல்லை நீங்கள் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்லேயே நீங்கள் இருக்கீங்கன்னா கூட அங்கிருந்தும் கீழே போகிற அளவுக்கு பயம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதாவது இருக்கிற சூழலை பாதுகாத்துக்க முடியாத அளவுக்கு பயம் வரும் இது வந்து ரியாலிட்டியில் நடக்குதோ இல்லையோ அந்த பய உணர்வு வந்துருச்சுனாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் பணத்தை பற்றினா தப்பான என்ன உள்ள பதிய வச்சிட்டிங்கன்னு சரி பொதுவாக இதெல்லாம் நடக்கிறது ஏன் நடக்குது நாலு விஷயம் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குதுன்னா என்னோட சிந்தனை தவறும்போது அதாவது என்னுடைய தேவைகள் என்ன எனக்கு என்ன அவசியம் என் வாழ்க்கையில் என்ன எதை நோக்கி நான் போகிறேன் இந்த சிந்தனைகளை தவிர்த்துட்டு நீங்கள் பணத்தில் பிரச்சனை இருக்கிற ஆற்றில் கூட பழகும் போது இல்லை பணம் சம்மந்தப்பட்ட பயத்தோடு இருக்கிற ஆற்றில் பேசுகிறத கேட்கும்போது இல்லை இந்த வேர்ல்ட் லெவல் ஃபினான்ஷியல் இஷ்யூஸை பற்றி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயும் சில ஃபியர்லாம் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் இது ஏன் வருதுன்னா இந்த மாதிரியான காரணங்கள் தான் ஆனால் சில நேரங்கள் நமக்கு வர பயத்துக்கும் நம்ம ரியாலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்காது நீங்கள் மேபி நல்லா இருப்பீங்க இருந்தாலும் பயம் வரும் ஸோ அந்த ஃபியர் பாப்பப் ஆகுது லைஃப்பில் எதுவும் பிரச்சனை எனக்கு தெரியல ஆனால் என்னமோ தெரில எனக்கு ஒரு டூ வீக்ஸாக இல்லை ஒன் மந்த்தாக எனக்கு வந்து பணத்தின் மேல் அதிக பயம் இருக்குது அப்படின்னா கூட இதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஒரு சின்ன சைன் உள்ளே உருவாக ஆரம்பிக்குது கடைசி விஷயம் பணத்தின் மேலே இருந்த அந்த ஃபோக்கஸ் அது மேலே இருந்த அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கிறது உங்கள் ஃபோக்கஸ் வந்து நிறையா சம்பாதிக்கணும் வளரணும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் வாழப்போம்னு நினச்சி பேசிகிட்டு இருந்த நீங்கள் இந்த வருஷம் பார்த்தா முழுக்க முழுக்க பணத்தை எப்படி சேமிச்சிக்கிறது எப்படி பத்திரப்படுத்திக்கிறது எப்படி பிரச்சனை வந்து அதை பாதுகாத்துக்கிறது இல்லை பணம் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ இந்த மாதிரியெல்லாம் கூட தோண ஆரம்பிக்கும் அப்போது ஒரு வளரணும் சம்பாதிக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டுக்கும் சேமிக்கணும் பத்திரப்படுத்திக்கின்ற மைண்ட் செட்டுக்குமே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது மணி எனர்ஜியில் இது வந்து ஒரு ஃபியர் இது வந்து அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை குறிக்கிது அப்போது இந்த ரெண்டுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்போ உங்கள் தாட்டில் அந்த வளர்ச்சியை விட்டுட்டு இப்போ சேஃப்டி செட்டுக்கு வரீங்கன்னா கூட அது கூட ஒரு டிப்பிக்கல் மணி எனர்ஜி இஷ்யூக்கான சைன் தான் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அப்படி இரு கூடாது நான் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்ல வரல இயற்கையாகவே வந்து மணி எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு பணத்தின் மேலே என்ன ஓட்டங்கள் நெகட்டிவாவோ தப்பாகவோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நான் இந்த சொன்ன சைன் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் பணத்தை பற்றின கண்ணோட்டத்தை நீங்கள் இருக்கீங்க நல்லா இருந்திருப்பீங்க இன்னைக்கு மாற ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் இது ஏன் முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு வந்து நான் ஒரு திருத்தத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும்போது இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பேசிக் சயின்ஸ் தான் இது சில பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் சில பேர்த்துக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா முதல்ல ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் டைம் எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு நல்லா இருந்தேன் எனக்கு என் பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு என் வேலை நல்லா இருந்துச்சு எனக்கு பணம் நல்லா இருந்துச்சு ஏன் இந்த மாதிரி எனக்கு தோணுதுன்றத ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக யோசிங்க என்ன மேக்ஸிமம் இருந்திருக்க முடியும்னா நீங்கள் ரீசெண்டாக பழகு நாட்கள் இல்லை ரொம்ப ரீசெண்டாக நீங்கள் படித்த இல்லை யூடியூப் வீடியோவில் பார்த்த ஏதோ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இல்லை பணம் சார்ந்த பிரச்சனையை விளக்குற மாதிரியான டாக்குமெண்ட்ரிஸ் இது ஏதாவது பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க இல்லை இது அதிகம் ஃபியர்ஃபுல்லாக பார்க்குற ஏதாவது ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோடையோ இல்லை ஃப்ரெண்டோடையோ அதிகம் பேசியிருப்பீங்க அப்போது இந்த காரணங்கள் மட்டும்தானா இது வந்து பேசிக் அதாவது இப்போ தான் எனக்குள்ளே அந்த மாதிரியான சயின்ஸ்லாம் உருவாகுது இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் தான் காரணமாக அப்படின்னா கிடையாது இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் சொன்ன சயின்ஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா இது காரணமானு செக் பண்ணுங்க அதை தாண்டி நிறையா மணி அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம் பணம் சார்ந்த விஷயங்களில் சில பயிற்சிகள் பண்ணலாம் உங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் இலக்குகளுக்கான ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும் பட் இதையும் தாண்டி இது தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா ப்ராப்பர் டீடாக்ஸை பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்றதை ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி அதை வந்து நீ திரும்ப செய்யாமல் பார்த்துக்கோங்க பொதுவாக ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரும்போது பீப்புள் கனெக்ஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம தேவை என்ன நம்ம லைஃப் என்னென்னு பார்க்கணும் இது வந்து ஒரு ஒரு இனிஷியல் ஒரு சேஃப்டி டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன் இது தொடர்ந்து நடக்காமல் இருக்கணும்னா தொடர்ந்து ஒரு பயிற்சியில் இருங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அந்த அந்த எண்ட் ரிசல்ட் இருக்குல்ல அது கிடைக்கிற வரைக்கும் உங்களுடைய கான்ஷியஸை உங்களை தேவைக்காக பயன்படுத்துங்க அவ்வளோதான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சயின்ஸ் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் எனக்கு அதை உணர்த்துச்சு அப்படின்னா அது என்னன்றது கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி